ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு சிறப்பான மாலை வணக்கம். 10-11 வகுப்பு துணைத் தேர்வின் பேப்பர் கரெக்ஷன், அதாவது விடைத்தாள் திருத்தம் எப்படி இருந்ததுன்றது வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து கூற போகிறோம். என்ன தகவல்ன்றது பார்க்கறது முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாகிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் கொடுத்து வைங்க. சில குட்டி அப்போ தான் ஸ்கூல்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் டக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மாணவ செல்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து 10ஆம் வகுப்புக்கு ரிசல்ட் வந்து வெளியிட போகிறாங்க. அவங்களுக்கான பேப்பர் கரெக்ஷன் எப்படி பண்ணியிருக்காங்க, மார்க்லாம் எப்படி போட்டிருக்காங்க, கூடுதல் மதிப்பெண்கள் ஏதாவது வழங்கியிருக்காங்களா, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா, இல்லை எப்படி எப்படிலாம் எழுதிருக்கவங்க வந்து பாஸ் ஆகிருக்காங்க, எப்படி எப்படிலாம் எழுதுனவங்க ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படின்றது வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடுறது சில குட்டிஸ். அதாவது மாணவ செல்வங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பேட்டர்ன் எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து போட்டிருக்காங்க. அதாவது ஆசிரியர்கள் கரெக்ஷன் பண்ணுறதுல டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருக்காங்க. ஒரு சில மாணவர்கள் ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் எழுதியிருக்காங்க, அப்படியே வந்து கொஸ்டின் பேப்பர் மட்டும் எழுதியிருக்காங்க. அவங்களாம் வந்து ஜஸ்ட்டு பாஸ் ஆகிறதே வந்து கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறமா வந்து அடுத்த ஸ்டேஜ் என்ன எப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்ல பேஜஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க, ஓரளவுக்கு கண்டென்ட்டாக எழுதியிருக்காங்க அவங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக படிச்சுட்டு வந்து ஒரு சிலர்லாம் எழுதியிருக்காங்க, எக்கச்சக்கமான பேஜஸ் எழுதியிருக்காங்க, கண்டென்ட்டாக ஓரளவுக்கு எழுதியிருக்காங்க, ப்ரெசன்டேஷனும் கொடுத்துருக்காங்க. இவங்க ஒரு டைப்பு. இன்னொரு மாணவ செல்வங்கள் எழுதுமே எழுதாமல் காலி ஷீட்டு கொடுத்துருக்காங்க ஒரு சிலர். நிறைய விதமான மாணவ செல்வங்கள் இதுமாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. இதுமாதிரி பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்து ஃபெயில் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் கையிலே தான் இருக்குது. பாஸ் ஆகிறது ஃபெயில் ஆகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் பண்ணுற ஒரு 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 நடவடிக்கையும் நீங்கள் பாஸ் ஆகிறது ஃபெயில் ஆகிறதுக்கான ஒரு அடுத்த ஸ்டெப்பு, ஓகேங்களா? அதை தெரிஞ்சுக்குங்க. முக்கியத்துவமாக பேப்பர் கரெக்ஷன் பண்ண டீச்சர், பேப்பர் வேல்யூவேஷன் பண்ண டீச்சர் எல்லாம் சொல்கிறது என்னென்னா மாணவர்கள் ஒரு சிலர் தான் வந்து அதுமாரி பேப்பர் வந்து காலியாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. மற்றவங்கெல்லாம் எப்படியாச்சும் பாஸ் ஆகணும், நம்ம பாஸ் ஆகிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்ற அந்த ஒரு போராட்ட முயற்சி என்பது அவங்க பேப்பரில் எழுதியிருக்க அந்த அவங்க எழுதியிருக்குன்ற அந்த மூலமாகவே எங்களுக்கு தெரியுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு மாணவர்கள் மிக தீவிரமாக வந்து நல்ல ஒரு நீட்டாக வந்து எழுதியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக வந்து எல்லாருமே தேர்வில் தேர்ச்சி பெறுவீங்க, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக வந்து எல்லோரும் தேர்வில் பெறுவீங்க. தேர்ச்சி பெற்று மாணவர்கள் மேலும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக வந்து 11th நல்ல குரூப் எடுங்க. அண்ட் 11th ஸ்டாண்டர்டுக்கு எப்போ ரிசல்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 11th ஸ்டாண்டர்டுக்கான ரிசல்ட்டை குறித்து வந்து பார்த்திங்கன்னா நாளை காலில் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை சைட்லேருந்து வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நாளை காலைல வீடியோ அடுத்தடுத்த வீடியோலாம் 11th ஸ்டூடெண்ட்ஸும் 10th ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள். ஏன்னா ரிசல்ட் எப்போனா வெளியாகலாம். ஸோ நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் மூலமாக தெரிஞ்சிடும். நம்ம சேனல் எல்லாம் அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா தகவலை கொடுத்துருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க, ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்டேட்டில் எனி டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைங்க நாளில் கொடுத்து வைங்க ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ், டெலகிராம் பேஜ் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கேயும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான இம்பார்ட்டன்ட் அப்டேட்லாம் கொடுத்துருக்கும். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா?